செங்கத்தமிழ் ஐஎஸ் அகாடமிலிருந்து சிவகுமார். நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள், சரிங்களா? அந்த சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமூக நீதி காவலரான அம்பேத்கர் பற்றி, சரிங்களா? சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். பி.ஆர். அம்பேத்கர். ஓகே, பி.ஆர். அம்பேத்கரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா, பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், சரிங்களா? இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாபா சாஹேப் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தந்தை அப்படிங்கிற மீனிங் பண்ணக்கூடியதான் இந்த பாபா சாஹேப், சரிங்களா? ஸோ அவங்களோட பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பவாதே கிராமம், அதாவது ஆக்சுவலாக பிரிட்டானிய கண்ட்ரோலில் அங்கே இருக்கும். இவங்களோட குடும்ப பின்னணி சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கூட சொல்லுவாங்க, சரிங்களா? பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதாக அவர் பிறக்கும்போது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பவாதே கிராமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாவ் என்ற இடம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் கூட சொல்லுவாங்க. ஒரு சில டேட்டாஸில் கொஞ்சம் மாறி மாறி தான் வருது. ஆனால் அவரோட குடும்ப பின்னணி வந்து பார்த்திங்கன்னா மராட்டி குடும்பத்தை சேர்ந்த, மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் முன்னாடி பிரிட்டானியோட ஆட்சியில் அவங்க எங்கே இருந்திருப்பாங்க, மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பவாதே கிராமம், சரிங்களா? இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அவர் பிறந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா 1891 ஏப்ரல் 14, இறந்தது வந்து டிசம்பர் 6, 1956. தாய் வந்து பார்த்தீங்கன்னா பீமாபாய், தந்தை ராம்ஜி மாலேஜி சக்பால். இவங்க இருவருக்குமே 14வது குழந்தையாக பிறந்தவர் தான் அம்பேத்கர். ஸோ ஒரு பெரிய குடும்பம் தான், சரிங்களா? அவரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர், அதாவது இராணுவ வீரர் மட்டும் இல்லை, அவர் இராணுவத்தில் உயர் பதவியான சுபேதார், சரிங்களா? சுபேதார் அப்படிங்கிற பதவியும் வகித்திருப்பார். இது வந்து ஆக்சுவலாக ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய பதவி. அப்போதையே இந்தியர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அதிகபட்ச உயர்தர பதவியாகவும் இந்த சுபேதார் தான் இருந்துச்சு. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மராட்டிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஃபேமிலி பின்னணியும் இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்த குலம் வந்து பார்த்தீங்கன்னா மகர் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவு. இந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரொம்ப தீண்டாமைக்கு வந்து ஆளாக்கப்பட்ட ஒரு குரூப். ஸோ அதனால் தான் பின்காலத்தில் வந்து அவர் தீண்டாமைக்கு எதிராக மிகப்பல பிரச்சாரங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பார், எடுத்துக்கொண்டிருப்பார். அதுக்கெல்லாமே காரணம் இவர் இந்த பிரிவில் பிறந்து ரொம்ப அவர் சின்ன வயசுலேயே அந்த பாகுபாடுகளை சந்தித்தது தான். இவர் பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதாரா அப்படிங்கிற இடத்துல 1900 முடிவு பெறுது, ஓகேவா? அவரது சாதியில் 10வது நிறைவு செய்த முதலாமவர். ஸோ இப்போ இந்த மகர் அப்படிங்கிற இந்த பிரிவுகளையே வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல 10வது வரைக்கும் கொண்டு போய் முடித்தவர் யார் அப்படின்னா இவர் தான். அதுக்கப்புறம் அம்பேத்கரை வந்து ஆதரித்த பிராமண ஆசிரியர் யார் அப்படின்னா மகாதேவ அம்பேத்கர். ஸோ இவரோட பேரால் தான் என்ன பண்ணுறாரு, அவர் குடும்ப பேரையே மாற்றிக்கிட்டு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்ற கூட சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். தன்னுடைய குடும்ப பேரான பீம்ராவ் சக்பால் அம்பாவடேகர் அப்படிங்கிற பேரை கூட என்ன மாத்திக்கிறாரு, பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ யாரோட நினைவா, அவருடைய பிராமண ஆசிரியர் நினைவாக தான், சரிங்களா? அதுக்கடுத்து 1904 இவருடைய குடும்பம் எங்க குடிபெயர்து அப்படின்னா மும்பைக்கு குடிபெயர்றாங்க. ஸோ உயர்நிலை கல்வியை எங்க முடிக்கிறார் அப்படின்னா எல்பிஸ்டன் கல்லூரியில 1907 வந்து முடிக்கிறாரு. தன் குடும்ப சூழ்நிலைக்காரமா என்ன பண்ணாரு, கொஞ்ச காலம் பரோடா மன்னரோட அரண்மனையில படைகளுக்கு தலைவராக பணிபுரிந்தார். பட் அங்கே கூட அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சாதிய வேறுபாடுகளால் தான் ரொம்ப வந்து மனம் வந்து நொந்து போயிருப்பார். எப்படி அப்படின்னா இப்போ வந்து அவர் தான் வந்து அந்த படைகளுக்கே தலைவராக இருந்திருப்பார். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு எல்லா ஊழியர்களுக்குமான இந்த பொதுவாக தண்ணி குடிக்கிற இடமும் ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அங்கே கூட அவர் வந்து தண்ணி குடிக்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாகுபாடுகளால் அவர் பிறந்த அந்த மகர் அப்படிங்கிற தாழ்த்தப்பட்ட பிரிவில் பிறந்தனால இதெல்லாம் அனுபவிச்சிருப்பார். அதுக்கடுத்து இந்த பரோடா மன்னோட உதவியால் தான் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டமத்தை வந்து முடிச்சிருப்பார். அதுக்கடுத்து அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் இந்த 13க்கும் 1923 அவர் வெளிநாட்டில் இருக்கும் போது எழுதப்பட்டிருக்கும். இது முக்கியமான விஷயங்களா. ஸோ பெரும்பாலான நூல்கள் வந்து அவர் எப்போ எழுதினார் அப்படின்னா இந்த டைம் தான், 1913 வந்து 1923 எங்கே அப்படின்னா வெளிநாட்டில் அவர் தங்கியிருந்த போது தான் எழுதப்பட்டது. ஸோ 1913 மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அவர் எங்கே போகிறார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான பண்டிகை அப்படின்னா தனது மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான், சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. தனது மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா அம்பேத்கர். ஏன்னா இதுக்கு மேலே நிறைய தலைவர்கள் வந்து போயிருப்பாங்க, பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இங்கிலாந்து தான் போவாங்க, சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணும்போது அம்பேத்கர் தான் தன்னோட மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர்.
அதுக்கடுத்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் மற்றும் தத்துவம் என சமூகவியல் பாடங்களை படிக்கிறார். ஸோ இங்கே தான் அவர் வந்து நிறையா சமூக நீதிக்கான அடித்தளம் இங்கே தான் அவருக்கு போடப்படுது. ஸோ அதை பொறுத்து தான் அவர் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து அரசியல்வாதியாகவும் திகழ்வார், ஒரு பொருளாதார அறிஞராகவும் திகழ்வார். ஸோ ஒரு பலதரப்பட்ட கலைகளை வந்து அவருக்குள்ள வச்சிருப்பார் சரிங்களா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உதவிய பரோடா மன்னோட பேர் என்ன அப்படின்னா சயாஜி ராவ். ஸோ 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் அப்படிங்கிற ஆய்வருக்கு முதுகலை பட்டம் பெற்றார். எங்கே அப்படின்னா அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில், நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவில் போய் படிக்கிறத சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இந்த பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் அப்படிங்கிற ஆய்வுக்காக தான் என்ன பண்ணுறாரு 1915 முதுகலை பட்டம் வந்து வாங்குவார். அதுக்கடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது இவரோட கருத்தாங்கப்பட்டு தான் உருப்பெற்றதாக சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவோட லாப பங்கு மற்றும் தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து இவர் எழுதியிருப்பார். அதுக்காக வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பார். இந்த ரிசர்வ் வங்கிக்கான கிரிட்டங் யங் ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யங் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆணையத்தோட பரிந்துரைப்படி தான் ரிசர்வ் வங்கி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட யோசனை ஏற்றுக்கிட்டு தான் இந்த கருத்தாக்கத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுவது உண்டு. ஸோ அதனால நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்திய ரிசர்வ் வங்கி இவரோட கருத்தாக்கப்படி தான் வந்து எடுத்தாடப்பட்டது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 1916 மாண்டவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இந்தியாவின் சாதிகள் சரிங்களா, கேஸ்டன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து அவர் சமர்ப்பிக்கிறாரு. இக்கட்டுரை பின்பு அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பு என்ன பண்ணுது பதிப்பிக்கப்படுது சவுத் பரா குழு சரிங்களா. ஸோ இந்த குழுவில் தான் முத முதல்ல அவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா தனித்தொகுதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ தனித்தொகுதி அப்படிங்கிற வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் வந்து ஒரு தீண்டத்தகாதவர் அப்படிங்கிற சொல்லப்படுகிற ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்து மொத்தமாக யாருக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தீண்டத்தாளருக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பொது வேட்பாளராக நீங்கள் வந்து என்னதான் இடஒதுக்கீடு கொடுத்துட்றீங்க, இங்கே ஒரு தனித்தொகுதி வேட்பாளர் நிற்கிறாரு சரிங்களா. ஸோ அவர் நிற்கும் போது அவர் வந்து ஒரு மெஜாரியான ஓட்டுக்காக யாரை வந்து அவர் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு தீண்டத்தக்க, அதாவது வந்து அதையெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து சார்ந்திருக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ அவங்க ஓட்டு போட்டு சேர்க்கும் போது அவர் என்னதான் வெற்றி பெற்றாலும் அவரால் தீண்டத்தகாதவர்களுக்கு சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் தீண்டத்தகாதவர்களுக்கான வேட்பாளருக்கு வந்து தீண்டத்தகாதவர்கள் அந்த தொகுதியில் வந்து அவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பார் தனித்தொகுதின்னு சொல்லுவார். இதை தான் எங்கே பேசுவார் அப்படின்னா இந்த சவுத் பேரா குழுவில் பேசுவார். ஸோ இந்த சவுத் பேரா குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றி தகவல் சேகரிக்கும் குழு. இந்த குழுவில் அம்பேத்கரை கலந்துரையாடலுக்கு அழைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு வந்து என்னதான் படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சில உயர்ஜாதி இந்துக்கள் பிராமணர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சுதந்திர வேட்கையோடு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பிரித்தளம் கொள்கை மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி உயர்ஜாதி இந்துக்கள் பிராமணர்களால் ஒடுக்கப்படுகிற சமூகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட திறமையானவங்க யார் இருக்காங்க இவங்களால் நமக்கு என்ன ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காணியாக்கம் ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க ஒரு கிரேட் ஸ்காலரான அம்பேத்கர் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் தனித்தொகுதி பற்றி முதல்ல பேசினாரு. நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதை என்னென்னா தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மக்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த தொகுதிகளை வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரச நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டமும் பெற்றார். 1923 ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்விற்கு என்ன பண்ணுறாங்க டிஎஸ்சி பட்டமும் பெற்றார் அப்படிம்பாங்க. ஸோ எங்கே அப்படின்னா லண்டன் பொருளாதார பள்ளியில். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்ட் பட்டமும் படிக்கிறார். ஸோ இவர் நிறையா படிச்சிருக்காரு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லண்டன் போகிறார், அந்த படிப்பை படிக்கிறதுக்கு தான் லண்டன் போவார். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி இதன்படி தான் கருத்தாக்கம் பெற்றது. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த கில்டன் யங் ஆணையம்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட் இங்கே தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ரூபாயின் பிரச்சனை இருக்குல்ல, ஸோ அதன்படி தான் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா கருத்தாக்கம் பெற்றிருக்கும். அப்போ எந்த ஒரு ஆய்வு கற்றினால வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கருத்தாக்கம் பெற்றது அப்படின்னா ரூபாயின் பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்து இவர் எழுதியிருப்பார். எப்போ அப்படின்னா 1936 மே மாதம் 15 அம்பேத்கரால் வெளியிடப்பட்டிருக்கும். இதை வந்து தன்னுடைய ஹரிஜன பத்திரிகையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா நியாய நிரூபணம் அப்படிங்கிற தலைப்பில் மறுப்பு கடிதம் எழுதியிருப்பார் காந்தியடிகள். ஸோ அப்போ இருந்தால் ஒரு கிளாஸ் ஆகும் ரெண்டு பேருக்குமே. எப்போ அப்படின்னா ஜூலை 1936
அந்த ஜாதி ஒழிப்பு நூலை பத்தி எதிர்த்து எழுதியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹரிஜன் அப்படிங்க இதோட தொடர்புடைய யார் அப்படின்னா காந்தியடிகள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்த நூலை 1937 தமிழை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஈவேரா. ஏன்னா அங்கே நார்த் இந்தியா சைடு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காக போராடிய ஒரு பெருந்தலைவர் அம்பேத்கர் அப்படின்னா, இங்கே சவுத் இந்தியாவில் நமக்காக அந்த சமூக நீதிக்காக போராடியவர் யார் அப்படின்னா பெரியார் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் எழுதிய அந்த ஜாதி ஒழிப்பு நூலை வந்து இவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. அதுக்கடுத்து 1923 அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியா திரும்புறாரு. நம்ம தெரியும் 1913 வந்து கிட்டத்தட்ட 23 ஒரு 10 வருஷம் எங்கெல்லாம் எழுதியிருப்பாரு, அப்போ தான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார். இந்த ஆய்வு கட்டத்தை சப்மிட் பண்றது எல்லாமே அந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான், நடக்கக்கூடியதுதான். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடுறதுக்கு முடிவெடுக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜூலை 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பகிஷ்கிருத ஹிதாகரணி சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நிறுவுறாரு. அதோட பொருள் என்ன அப்படின்னா, தனித்து விடப்பட்டவரின் நலனுக்கான அமைப்பு. இந்த பகிஷ்கிருத ஹிதாகரணி சபா அப்படின்னா தனித்து விடப்பட்டவரின் நலனுக்கான அமைப்பு அப்படின்னு பொருட்படக்கூடியது. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடுவது தான். சரிங்களா? ஓகே. ஸோ அது இல்லாமல் அவர் பொருளாதாரத்தை பற்றி 4 தலைப்புலாம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸோ 4 விதமாக சொல்கிறார். ஒன்று வந்து நிதி பொருளாதாரம், வேளாண்மை பொருளாதாரம், சமூக நீதி பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம். ஸோ இந்த மாதிரி 4 பொருளாதாரமாக ஒரு பொருளாதாரத்தை பிரித்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் 1918 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற கட்டுரை எழுதுறாரு. ஸோ நிலம்ங்கிறது ஒரு ஆளும் இருக்கத்திட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னிறுத்தி இதை எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித்தோட நாடுகளின் செல்வத்தை போல் அப்படிங்கிற நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை கூறுறாரு. ஸோ அப்போ யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா, ஆடம் ஸ்மித்தோட நாடுகளின் செல்வத்தை போல் அப்படிங்கிற போல சொல்கிறாரு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பேத்கரோட ஒரு சைடு மட்டும்தான். அவர் வந்து அரசியலமைப்பின் தந்தை, சமூக நீதிக்காக போராடுற எல்லாமே ஓகே தான். பட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்டாகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? அதாவது பொருளாதாரத்தில் ஒரு மிக உயரிய நிறைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்காரு. நம்மளோட ரிசர்வ் வங்கியே சரிங்களா, ஒட்டுமொத்த நம்ம மானிட்டரி சிஸ்டத்துக்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரிசர்வ் வங்கி தான். அதுவே இவரோட ஒரு ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற நூலோட மூலமாக தான் கருத்தாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அவர் வந்து படிப்பு ரீதியாக ஒரு பொருளாதாரத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்திருக்காரு. பட் ஆனால் அவரோட சமூக நீதிக்கான போராட்டங்கள் ரொம்ப பெரிய அளவு பேசப்படுறதுனால இது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கு. அதுக்கடுத்து ஊரணி மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த உரிமைகளை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. தொடங்கிட்டு 1927 மார்ச் மாதம் மகத் பேரணி என்ன பண்ணார் அப்படின்னா, பம்பாய்க்கு அருகிலே அவரே தலைமையேற்று நடத்துறாரு. சரிங்களா? ஸோ மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எதுக்காக ஏற்படுத்தப்படுது, ஊரணி மற்றும் கிணறுகளில் தீண்டாமைக்கு உள்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களால வந்து அந்த இடங்களை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு உரிமையை மீட்டு தரணும்னு சொல்லிதான் என்ன பண்ணுறாங்க, மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு அமைப்பை தொடங்குறாரு. அதுக்காக ஒரு பேரணியை 1927 மார்ச் மாதம் பம்பாய்க்கு அருகிலே அவரே தலைமையேற்று நடத்துறாரு. அதுக்கடுத்து வட்டமேஜ மாநாடுகள் ஒரு பங்களிப்பை சொல்லுவாங்க. 1930 முதல் வட்டமேஜ மாநாடு நடக்கும், லண்டனில் கலந்து கொள்ளுதல். சரிங்களா? ஸோ அந்த மாநாட்டில் வந்து என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஸோ அம்பேத்கர் தான் வந்து கலந்துப்பார். ஸோ அங்கேயும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனித்தொகுதி பற்றி வந்து பேசியிருப்பார். ஸோ அதுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், என்ன அப்படின்னா, என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும், அதே சமயத்து சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் கூறினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், அதாவது வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 காங்கிரஸோட என்ன தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க, பூரண சுயராஜ்யம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்காக ஒரு சில கோரிக்கைகள் வைப்பாங்க. 1930 ஜனவரி 31 நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்பாக, காந்தியடிகள் சார்பாக இர்வின் பிரபுட்ட சில கோரிக்கைகள் வைப்பாங்க. அவர் அந்த அம்ச கோரிக்கைகளை ஏற்க மாட்டார். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா, காந்தி வந்து கைது பண்ணி சிறையில் வச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா காங்கிரஸ் தலைவர் சிறையில் இருக்கனால, சுயராஜ்யத்தை முன்னிறுத்தி அவங்க இருக்கனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வட்டமேஜ மாநாடு கலந்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் அம்பேத்கர் கலந்துக்கிறார் அப்படிங்கும்போது அவங்களாம் கேள்வி வைப்பாங்கல்ல, நீங்கள் ஏன் போய் கலந்துக்கிறீங்க, காங்கிரஸ் வந்து இங்கே தலைவர்லாம் கைது பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து காங்கிரஸ் இல்லைனாலும் நீங்கள் எப்படி கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, என் மக்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ, ஏன்னா இன்னுமே அவர் இருக்கிற குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அநீதி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக ஒரு உரிமை எடுத்து நான் பேச போகிறேன், அதே நேரத்தில் சுயராஜ்யத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து 1931 செப்டம்பர் 7 2nd வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, வலியுறுத்துறாரு, தாழ்த்தப்பட்ட
மக்களுக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஸோ இதெல்லாம் வந்து காந்திக்கு இவருக்கு நிறைய கிளாஷ் ஆகும் சரிங்களா. ஸோ இரண்டாம் மட்ட மாடல்களில் காந்தி நிவிடன் ஒப்பந்தம் 1931 March 5th அந்த ஒப்பந்தப்படி காந்தியும் கலந்துப்பார். பட் ஆனால் இந்த தனித்தொகுதி கோரிக்கையினால தான் என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை ஆகி அவர் என்ன பண்ணுவார், அந்த இரண்டாம் மட்டத்தில் வந்து புறக்கணிச்சுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டமன்ற பேக்கத்தை தொடங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம தேசிய காந்தி கட்டத்திலே நம்ம பிரீஃபாக பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த பயணம் இங்கே தான் வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, மூன்றாம் வட்டாஜி மாநாட்டில் 1932 August 14 இவரோட அந்த வகுப்பாளி ஒதுக்கிட்ட யார் ஏற்றுப்பா அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் ஏற்றுக்கிறாரு. அவர் ஒரு அறிக்கையை அறிவிக்கிறார் என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறித்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் எல்லா சிறுபான்மையினருக்கும் தனித்தொகுதி வழங்கப்படுது எந்த எங்கே இந்த அறிக்கையில் ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பாரி ஒதுக்கீட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் மட்டமஞ்சா மாநாட்டில் தான் இதை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து காந்தி வந்து அப்போஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கும்போது இந்து சமூகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை சிறுபான்மையர் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இதனால் இந்துக்களுக்குள்ள பிளவு என்பது ஒரு நிரந்தரமாக உருவாகிடும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் காந்தியோட ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் தீண்டாமை ஒழிப்புங்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை அலோவ் பண்ணாங்கன்னா இந்துக்கள்கிட்ட அந்த ஏற்பட பிரிவை வந்து யாராலையும் திருப்பி ஒன்று சேர்க்க முடியாது அப்படிங்கிறது காந்தியோட கருத்து ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலில் இருப்பார், எரவாடா சிறையில் இருப்பார். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, காந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்காரு. இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், தனித்தொகுதிக்கு வந்து நான் எப்போவுமே உடன்பட மாட்டேன், ஆனால் தலித் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இடஒதுக்கீடு அதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த மாதிரியான தனித்தொகுதிங்கிற கான்செப்டை அவர் வந்து எதிர்த்திருப்பார். ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாகும் வரை ஒரு உண்ணாவிரதத்தை எரவாடா சிறையில் ஆரம்பிக்கிறார். எப்போ அப்படின்னா 1932 September 20. ஸோ இவர் ஆரம்பித்தோன்னா இவரோட விசுவாசிகளான மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் போன்ற தலைவர் என்ன பண்ணுறாங்க, அம்பேத்கர், எம்சி ராஜாவிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு வருது என்ன அப்படின்னா, இந்த தனித்தொகுதியை கைவிடுறதா சொல்லி யார் அம்பேத்கர் வந்து என்ன பண்ணுறாரு, கைவிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் எரவாடா சிறையிலேயே காந்தி அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் கைத்திடப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 1932 September 24. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கிய விதிமுறைகள் இங்கே இந்த பூனா ஒப்பந்தத்தில் என்ன அப்படின்னா, தனித்தொகுதி கொள்கை கைவிடப்பட்டது, இடஒதுக்கீடு ஏற்கப்பட்டுறது நல்லா தெரியும். அதாவது இடஒதுக்கீடு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தொகுதியில் வந்து நீங்கள் வந்து போட்டியிடலாம், அதாவது தனித்தொகுதியில் உள்ளவங்க அந்த தலித் மக்கள் மட்டும்தான் போட்டியிடலாம் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த தலித் தொகுதி மக்கள் மட்டும்தான் இங்கே ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தான் ஏற்றுக்க மாட்டார் யார் அப்படின்னா, காந்தியடிகள். ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத. ஸோ ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 to 148 அதிகரிக்கப்பட்டிருக்கும். மத்திய சட்டப்பேரவையில் 18% வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து மூன்றாம் மட்டமஞ்ச மாடலில் கலந்து கொண்டவர் அம்பேத்கர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ இப்போ தெரியுதா 1, 2, 3 இந்த மூணு மட்டமஞ்ச மாடலில் யார் கலந்துருப்பா அப்படின்னா அம்பேத்கர் கலந்துருப்பார். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், ரொம்ப முக்கியமானது. மூன்று வட்டமஞ்ச மாடலையும் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். காந்தி எத்தனாவது வட்டமஞ்சம் கலந்துப்பார், 2வது வட்டமஞ்ச மாநிலத்தில் கலந்துப்பார் ஓகே. அதுக்கடுத்து 1937 to 1942 பம்பாயோட சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்திருப்பார். ஒரு ரெண்டு கட்சி கூட ஆரம்பிச்சிருப்பார். என்ன அப்படின்னா 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி, 1942 பட்டினத்தோடு கூட்டம். இப்போ ரெண்டுமே முக்கியமானது சரிங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரெண்டுமே கேட்கக்கூடியது முக்கியமானது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1942 இவர் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரோட சேவையை வந்து அங்கீகரிக்கும் விதமாக பாதுகாப்பு துறையோட ஆலோசனை குழுவில் உறுப்பினராக போடுறாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அரச பிரதிநிதியோட வைஸ்ராய் இருக்கார்ல அரச பிரதிநிதினு சொல்லுவாங்களா, அவரோட அமைச்சரவையிலையும் இவருக்குன்னு ஒரு அமைச்சராக இடம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 1946 மாகாண சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்க, இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்குவாங்கள்ல. ஸோ அந்த அமைச்சரவையில் நேரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காங்கிரஸ் சார்பாக அம்பேத்கரை பம்பாயிலிருந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்குமாறு பார்த்து கொண்டுவார் சரிங்களா. ஸோ அதன்படி அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த அரசியலமைப்பு வரவேற்பு இருக்குல்ல அதோட தலைவராக மாற்றுவாங்க. எப்போ அப்படின்னா 1947 August 29. ஸோ அப்போ தான் அந்த கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க அரசியலமைப்பு வரவு குழு அப்படிங்கிறத. ஸோ தலைவரானதும் அந்த டேட்டு தான் ஓகேவா. ஸோ இப்போ அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர், அரசியலமைப்பின் தந்தைன்னு அறியப்படுவரும் அம்பேத்கர் தான் ஓகே. ஸோ ஜம்மு காஷ்மீர் சிறப்பு தொகுதி ஏன் இதை வந்து நம்ம இங்கே பர்டிகுலராக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த 370 அப்படிங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீருக்கான ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடியது சரிங்களா. இதை வந்து அம்பேத்கர் எழுத மாட்டேன்னு சொல்லியிருப்பார். இது என்ன ஒரு கதை அப்படின்னா,
காஷ்மீரோட தலைவர் ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நேரு என்ன சொல்லிப்பார் அப்படின்னா, இந்த காஷ்மீருக்கான உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சிறப்பு அந்தஸ்தான் கொடுக்குறோம், அதுக்கான முன்மறைவை நீங்கள் அம்பேத்கர் படி விவாதித்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி 1949 சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அவரும் போய் பேசுவார். பட் ஆனால் அம்பேத்கர் அது உடன்பட மாட்டார், இந்த முன்னுத்தலைவர்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிவை எழுதியவர் யார் அப்படின்னா கோபாலசுவாமி. ஸோ அப்போ அவர் விருப்பம் இல்லாமல் தான் இந்த இது எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பா அப்படின்னா கோபாலசுவாமி வந்து எழுதியிருப்பார், சரிங்களா? அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் இவர் தான். இவரோட தலைமையில் தான் இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியா ஃப்ரீடம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் சட்ட அமைச்சராக இவர் தான் பதவி வைத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்து சட்டத்தொகுப்பு மசோதா அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக்கவும் இயல்வார். ஆனால் அவருக்கு போதிய அளவு ஆதரவு கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, சட்ட அமைச்சர் பதவியை துறந்தவர். அதுக்கப்புறம் நேரு கூட கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவார், காங்கிரஸ்லேருந்து விலகிடுவார், சரிங்களா? ஸோ இவரை பற்றி இன்னும் பொருள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்பேத்கர் முன்மொழியப்பட்ட இந்திய அரசமைப்பு மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு சொல்லி கிரென்வில் ஆஸ்டின் சொல்லியிருப்பார். எப்படி அம்பேத்கரை வச்சு மீன் பண்ணி அவரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த சமூக ஆவணம் சொல்லி யார் சொல்கிறா, கிரென்வில் ஆஸ்டின் வந்து சொல்கிறாரு. இந்த டைம்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அம்பேத்கர் பௌத்தத்தில் ஈடுபட ஆரம்பிப்பார், சரிங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, யார் சூத்திரர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மகர் மக்கள் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றும், பௌத்த சமூகத்தை அதை விட மறுத்து, அதாவது அது எப்படின்னா, இப்போ வந்து ஒடுக்கப்பட்டது வந்து இந்துக்கெல்லாம் மாற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பௌத்த மதத்தில் இருந்தாங்க இந்த மகர்சாதியின மக்கள், சரிங்களா? ஸோ அவங்க வந்து அந்த மதத்தை வந்து நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்தனால தான் அவங்களை என்னவா மாற்றிட்டாங்க, தீண்டத்தகாதவர்களாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது இந்த யார் சூத்தர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து அம்பேத்கருடைய கருத்தாக எழுதுவார், சரிங்களா? ஸோ அதனால் பௌத்தத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். ஏன்னா பௌத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அதிகம் உள்ளடக்கியது, சிறுபான்மையினர்கள் பெண்கள் அப்படிங்கிற பாகுபாடு காட்டாத ஒரு மதமாக இருக்கக்கூடியது, சரிங்களா? அதுக்கடுத்து 1950 நடந்த முதல் பௌத்த சமயத்தில், அதாவது 1950 பௌத்த சமயத்தை ஈடுபட ஆரம்பிப்பார். 1954 பர்மா போவார். இதுக்காகவே மூன்றாவது உலக பௌத்த சமய மாநாடு ரங்கூன் நடந்திருக்கும், அதில் போய் கலந்துப்பார். கலந்ததுக்கப்புறம் 1955 இவரே என்ன பண்ணுறாரு, பாரதிய பௌத்த மகாசபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு சங்கத்தை தோற்றுவிக்கிறாரு. ஸோ முழுக்க முழுக்க 50 அப்புறம் என்ன மாதிரி அவர் ஒரு பௌத்த மத சார்ந்த ஈடுபாடுகளை அதிகமாக ஈடுபடுறாரு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக பார்க்கலாம். அதுக்கடுத்து பௌத்த மதம் எப்போ மாறாது அப்படின்னா, 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி அப்படின்னு சொல்லுவாங்க, 4வது உலக பௌத்த கருத்தரங்க நடந்திருக்கும் காத்மாண்டு, அங்கேயும் போயிருப்பார். போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பேத்கரின் 22 உறுதிமொழி எழுதப்பட்ட அந்த கட்ரூம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, சரிங்களா? கட்ரூம் அது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி அப்படிம்பாங்க. இப்போ சாரநாத்தூன் கல்வெட்டு அப்படின்னா சொல்கிறோம்ல, ஸோ அதை வந்து அது மாதிரி ஒரு 22 அம்சங்கள், அதாவது உறுதிமொழி எழுதப்பட்ட கட்டுரை ஒன்று எங்கே காணப்படுது, நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி. அங்கே தான் அவர் என்ன மாறுவார், பௌத்த மதமாக மதம் மாறுவார் இந்து மதத்துலேருந்து, சரிங்களா? நோட் பண்ண வேண்டிய இதுதான். ஸோ அது முன்னாடியே அவருக்கு என்னன்னா, 1948 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 55 அவர் உடல்நலம் ரொம்ப மோசம் அடைஞ்சிடும், ரொம்ப உடல்நலம் மோசமடையும். ஸோ அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, புத்தரும் அவரின் தம்மாவும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிட்டு இருப்பார். அதை எழுதிய 3 பிறகு, சரிங்களா, என்ன பண்ணுறார் கரெக்டாக, 1956 டிசம்பர் 6 டெல்லியிலே இறந்து போயிடுவார். புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகம் அவருடைய இறப்பிற்கு பின்னாடி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இவரோட உடல் வந்து தகனம் செய்யப்பட்டது எப்படி அப்படின்னா, பௌத்த சமய முறையில் தான் தகனம் செய்யப்பட்டது. ஆக்சுவலாக எந்த கடற்கரை, தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க. அம்பேத்கர் முயற்சியில் எழுப்பப்பட்ட சாஞ்சி மாதிரியான ஸ்தூபி எங்கே, நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி. நான் சொன்னோம்னா இங்கே 22 உறுதிமொழி ஏற்கப்பட்ட ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு அது இதுதான் சொல்லுவாங்க. அம்பேத்கருக்கு மணிமண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அம்பேத்கரோட அருங்காட்சியகம் புனேல ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 1931 2வது மட்டமஞ்ச மாநாடு இருக்குல்ல, அப்போ வந்து காந்தி சந்திக்கும் போது அம்பேத்கர் என்னென்ன கருத்தெல்லாம் கூறினார் அப்படிங்கிறத பார்ப்போம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பொன்மொழிகளை சொல்லிட்டு இது யாரோடைய தொடர்புடையது, இதை யார் கூறியது அப்படி கூட கேட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி பார்ப்போம். இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள், ஆனால் நமது வாழ்க்கை நிலை அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து, கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் கல்விக்கு செலுத்து, அது உனக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல, நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கற்பி ஒன்று சேர் புரட்சி, சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விஷயங்களும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சுதந்திரம், சமத்துவம், சகோத்துவம் அப்படிங்கிற கோட்பாடுகளையும் சொல்லியிருப்பார், சரிங்களா? இது எல்லாமே இவருடைய கருத்துக்கள். இதெல்லாம் நம்மளும் வந்து இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கும் போது இதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா?
காந்தியடிகளோட கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து முரண்பட்டிருப்பாரு. எப்படின்னா கிராம சுயராஜ்யம், கிராமங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காந்தியடி சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் அவரோட அரசியலமைப்புல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பியில சில காந்தியவாதிகளோட வற்புறுத்தினால வந்து தொடர் போராட்டங்களாலையும் வந்திருக்கும், அதை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா, 40 அப்படிங்கிறத சேர்த்திருப்பாங்க, விதி 40 சேர்த்திருப்பாங்க. பட் ஆனால் அவர் எழுத போது அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்த்துருக்க மாட்டார். அதுதான் இந்த கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்து இவங்களுக்கு உள்ள முரண்பாடுகள். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு மரணத்துக்கு பிறகுதான் இவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1990களில் கொடுக்குறாங்க. இவர் அம்பேத்கரால் எழுதப்பட்டு நிறைவு பெறாமலே உள்ள புத்தகம் எது அப்படின்னா புத்தர் அல்லது கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற புத்தகம். அவரால் எழுதப்பட்ட ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் அவரை வந்து முடிச்சிருக்க மாட்டார், அதுக்கு முன்னே அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேலாம் தெரிஞ்சுக்கணும். அவர் கடைசியாக இறக்கும்போது அதுக்கு முதல் நாள் ஒரு 3 நாளைக்கு மாதிரி எழுதி ஒரு புக்கை முடிச்சிருப்பார்ல, முத்தாவும் அவரின் தம்மாவும் சொல்லிட்டு, அதனால வச்சுக்கணும். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த புக்கை வெளியிட்டிருப்பாங்க. இந்த புத்தர் அல்லது கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எழுதப்பட்டு நிறைவு பெறாமலேயே உள்ள புத்தகம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் ஒரு கொஸ்டின்ஸை பார்ப்போம். என்ன அப்படின்னா 1930களில் பி.ஆர். அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகை அப்படின்னு சொல்லி ஜனதா அப்படின்னு ஒரு பத்திரிகை கொடுப்பாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்கப்பட்டது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3 வட்டமேஜை மாநாடுகளையும் கலந்து கொண்டவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அம்பேத்கர் தன் கருத்துக்களை வெளியிட தோற்றுவிட்ட பத்திரிகை என்ன அப்படின்னா மூக் நாயக், வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்னு பொறுப்படக்கூடியதான் அந்த மூக் நாயக். இந்த பத்திரிகை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இதை வந்து இவர் தான் வெளியிட்டிருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ அம்பேத்கர் நம்ம பார்த்தோம். அடுத்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைவரோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? நன்றி.